வணக்கம். ஃப்ளாஷ்பேக் வரிசையில் இன்று பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் 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 சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் 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 சிக்கு பம் சிக்கு பம் ஜ பம் கக்க காக்கு கி கூ கூ. இது சுமாராக பண்ணியிருப்பேன்னு தெரியும், உங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருக்காது. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இந்த பாட்டு நான் அந்த மாதிரி பாடி 1992 வந்த சிங்காரவேலன் அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணப்படும். நான் மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸுமே, இசை பிரிவுகள் எல்லாம், ஏன்னா மியூசிக் ரைட் படம் 1992 இப்போ 2024 36 வருடங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தை முடிச்சுட்டு அதே வருஷத்தில் தேவர்மன் ஒரு படம் ரிலீஸ், அக்டோபர் ரிலீஸ் ஆகுது. அப்போ பார்த்துக்கோங்க, அப்படியே ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது மியூசிக்கல் ஹிட்டு, காமெடி, அப்படி போகும் கதை. அதுக்கப்புறம் தேவர்மகன், அது வரத்துக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன் வேற. ஓகே, அது நம்ம அக்டோபர் மாதம் பேசுவோம். இப்போ இந்த படத்துக்கு வந்துடலாம். சிங்காரவேலன், இசைஞானி இளையராஜா அவர்கள், பேனர் பவர் பவர் கிரியேஷன்ஸ், சூப்பர் சூப்பராக, அதாவது ஆர் உதயகுமார், கமல் சார், இவங்க உலகநாயகன் இவங்க இணையிறாங்க. ஃபர்ஸ்ட் படம், எந்த எதிர்பார்ப்பு இருக்கும், அந்த அளவுக்கு மியூசிக் ஹிட் கொடுக்கணும் ஒரு முடிவு பண்ணி தான் கொடுத்தாங்க. இன்றும் அன்று முதல் இன்றும் இன்னமும் கண்டினியூ ஆகும் பாட்டு எல்லாமே. இட்டு உதயகுமார் சார் எல்லா படத்துல எல்லா பாட்டும் எழுதுவார். இந்த பாட்டுல ஸ்பெஷலா, இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே, அருமையான பாட்டு, அவ்வளோ மெலடி ஸ்வீட் கலந்து அந்த ஒரு, அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ, குஷ்பு மேடம் அவங்களும் உலகநாயகனும் அவ்வளோ சூப்பராக அதில் அந்த ஒரு மைக்கேல் மேன் மேலகன் ஞாபகம் வரும். இது வந்து அது ஸ்பெஷல் வேறு, சிங்காரவன் ஸ்பெஷல் வேறு, அந்த மாதிரி சாங் இது. அப்படி இந்த பாட்டு. அப்புறம் வந்து ஜாலியாக பாடின பாட்டு, ஓ ரங்கா ஸ்ரீரங்கா கொப்பர தேங்கா, அப்படி இறங்கி கூத்து கலக்கி ஒரு டான்ஸ் ஆடி கலக்கியிருப்பாங்க, அந்த மாதிரி பாட்டு. ஃபஸ்ட்டு ஆரம்பமே சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாத என்னுடைய ஆடு இளைஞ்சல் பண்ணாத, அந்த பாட்டு அவரே பாடிப்பார் உலகநாயகன், அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாட்டு. அந்த ஸ்டைலு அந்த லைன்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் அந்த பாட்டு கேட்க ஒரு அப்படி ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரும். இசைனா அப்படி தானே, அப்படி ஒரு சாங் மியூசிக்கல் அமைந்தது. அடுத்து ஒரு ஸ்பெஷல்னா, ஒரு உண்மை சம்பவத்தை வாலியவர்கள் அழகாக அந்த பாட்டில் புகுத்திருப்பார். ரஷ்யா உடைஞ்ச விஷயத்த அழகாக அந்த பாட்டில் வரும். அது டக்குனு ஞாபகம் வந்தால் சந்தோஷம். ஒரு ஆல்பம் சாங்கே பண்ணாங்க. ஷார்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாட்டில் கட் கட் அப்படியே கலந்து வரும். ஒளிப்பதிவு அப்துல் ரஹ்மான் அவர் பிரமாதமாக பண்ணியிருப்பார். எடிட்டிங் விடி விஜயன், பில்லியன் இரட்டையர்கள், அவங்களும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, தலைவர் அவ்வளோ ஹைபிச்சில் பாடியிருப்பாரு. நான் சும்மா ஒரு ரசிகனாக பாடுறேன், ஏகலைவனாக பாடுறேன், நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பாட்டில் ஒரு லைன் பாடிச்சிங்கன்னா ரஷ்யா மாதிரி வராதுன்னு சொல்லியிருப்பாரு. இப்படி இப்படி எல்லாம் கலந்த படம் தான் சிங்காரவேலன். அடுத்து ஒரு ஸ்பெஷல், தூது செல்வதாரடி, ஒரு அழகான அருமையான ஒரு பாட்டு சாரிகேசி ராகத்தில், அவ்வளோ ஸ்பெஷல். இந்த பாட்டுக்கும் தனி ரசிகர்கள் உண்டு. முடிஞ்சதா, கதைக்கு வருவோம். சாதாரண கதை தான், அது சொல்லிட்டு தான் செஞ்சாங்க. கதை வந்து காமெடி கதை தான், சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப எதிர்பார்க்க வேணான்ற மாதிரி தான் ஒரு தகவல்லாம் அப்போ வந்தது. அப்போ வலைதளங்கள் இல்லை, அதனால கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும். மற்றபடி படம் பார்த்துட்டு கொஞ்சம் பேர் ஏமாந்தாங்க, அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க இது சாதாரண கதை இப்படி தான் இருக்கும், அதுலேயும் ஒரு வித்தியாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. எங்கள் அப்பாவை கொண்டது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் வரும், அதில் ஒரு பிரபல நடிகர் நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்லடா, சும்மா நீயே கற்பனை, சினிமா பார்த்து கேட்டுக்கிட்டுறா, அது சொல்கிறது ஒரு டைலாகு சூப்பர். அம்மா சொல்லி பையன் சிங்க வேலை கேட்டு சொன்னோடனே டவுனுக்கு அனுப்புவாங்க. என்னென்னா, முறை பெண்ணை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கதை. அதுக்கு ஒரு அடையாளம் கண்டுபிடிக்க சூப்பராக ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வருவார். காமெடி கதை, அதனால வந்து லாஜிக் பார்க்கக்கூடாது. சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்தது, ஆனால் அதில் ஒரு விஞ்ஞான விஷயமா கம்ப்யூட்டரில் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவார். அங்கே சென்னையில் ஆட்டோவில் வரும்போது சென்ட்ரல் இறங்கி, வழக்கம் போல் சென்ட்ரலில் காமிச்சு சென்னை ஆட்டோவில் வந்து இறங்குவார். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அவ்வளோ அமுகம் நடக்கும், சூப்பராக இருக்கும் அந்த காமெடியெல்லாம். நான் சொல்கிறத விட இங்கே பாருங்கள், மனசில் நினச்சி பார்த்துக்கோங்க. மனப்ப தெரிஞ்சவங்க என் மனத்திரையில் சொல்கிற மாதிரி உங்கள் மனத்திரையில் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. இறங்கும் போது பாடகர் மனோ ஸ்பெஷலாக, மனோன்ற கேரக்டர் நடிச்சிருப்பார். கூட வர ஃப்ரெண்ட்ஸ், இது வடிவேல் சார் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு, எங்கடி சிங்காரவேலன் படத்தில் அவருக்கு சான்ஸ் கிடச்சின்ற விஷயம். அவ்வளோ ஒரு சிறப்பு பெற்றது வடிவேல் சாருக்கு. அவர் கேரக்டரே சூப்பராக இருக்கும். கவுன் மிஸ் அவர் பேர் சொன்னால் அவர் ரோல் பண்ணுவார். அப்படி அவர் அறிமுகப்படுத்தும் போது அவ்வளோ லைச்சிருப்போம் நம்ம அந்த காமெடி சொன்ன சிரிக்கும் நினச்ச உடனே அந்த மாதிரி. அப்படி அப்புறம் சார்லி சார், கவுன் மிஸ் ஸ்பெஷல், அவர் கேரக்டர். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, சிங்காரவேலனை வரவேற்பு கொடுத்து அழகாக வீட்டுக்குள்ளே என்னப்பா வந்து அவ்வளோ பெரிய லட்சியம் என்னப்பான்னு கேட்டவுடனே சொன்னோன்னு அப்பயே தெரியும் நம்ம நக்கல் பண்ணுறாங்கன்னு. அப்படிதான் கண்டுபிடிக்க போவாங்க. கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு அந்த போட்டோ வச்சு கண்டுபிடிக்க போகும்போது அங்கே ஒரு விளையாட்டு பண்ணுவாங்க, வழக்கமான சினிமா ஸ்டைலில். கொஞ்சம் கம்ப்யூட்டர் கம்பெனி எல்லாரும் வெளியே அமைச்சிடுறேன், நான் கட்டிக்கு ஒர்க் பண்ண நான் பார்க்குற ஒரு காமெடி வந்து, ஏன்னா இவங்க பார்க்குற பார்வை அந்த மாதிரி இருக்கும். அமைச்சிட்ட உடனே பார்ப்பாரு, கதை நாயகி கதாநாயகி குஷ்பு அவங்க அறிமுகம், அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு காமிக்கும் போதே அவ்வளோ, அதாவது ஒரு கதாநாயகி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி ஒரு ரம்மியமாக ஒரு கலர்ஃபுல்லாக அதெல்லாம் கரெக்டாக உட்காந்த படம், அமைஞ்ச படம் அந்த படத்தில். அப்படி ஒரு இன்ட்ரியூஸ் ஆனோடனே எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ ஐயோ இந்த டைலாக் ஃபேமஸ், அதில் எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் அவங்கள போய் தேடி போவாங்க. என்ன நார்மலாக என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடணும், அட்டாக் பண்ணணும், இன்னொன்று வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி சில விஷயம் பண்ணணும், அப்படி பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து
சில சாங்ஸ் வரும்போது அவர் பண்ற காமெடி எல்லாம் வழக்கம் போல நார்மலா இல்லாம கொஞ்சம் இவருக்கு ஏத்த மாதிரி உலகநாயகம் ஏத்த மாதிரி மிகைப்படுத்துற மாதிரியும் கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி செலக்ஷன் இருக்கும். ஒரு ஹோட்டல்ல கச்சேரி நடக்கும், அழகான ஒரு கச்சேரி, அங்கே இவங்க லைக்கிறது, அது கமெண்ட் பண்றது எல்லாமே கவுண்ட் கேம் கிளாப்ஸ் கிளாப்ஸ் தியேட்டர்ல கிளாப்ஸ் தான். அடுத்து வந்து ஒரு ஃபைட் சீன், அந்த ஃபைட் சீனுக்கு ஒரு கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, வரமாட்டா சுமத்தி, வரப்போறோம் நாங்க, தரப்போறோம் வீங்க அப்படின்னு ஒரு காமெடி ஆரம்பிச்சு ஃபைட் சூப்பரா இருக்கும். வழக்கம் போல ஹீரோ தான் ஜெயிப்பாரு, ஆனா இது அப்படியே உட்டா பண்ணி ஹாஸ்பிட்டல் ஆக்சிடென்ட் ஆடி பண்ணவொன்னே அங்க ஒரு காமெடி அவ்வளவு சூப்பரா இருக்கும். அச்சு போட்டாங்க, கை கால்லாம் வந்துச்சு, பீஸ் பீஸா பீஸ் அடிச்சுங்க, உங்க லவ்வால இப்படி தேவையா, அவங்க சிங்காரவள் அடிச்சிட்டீங்களே, வேலை அடிச்சிங்களே, இதெல்லாம் ஒரு டைலாக் வந்து லவ் ஒத்துக்கிற மாதிரி. அப்பதான் அந்த பாட்டு இன்னும் என்ன செய்ய போயிரு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். இப்படி லவ் போனவுடனே வீட்டுல கேரக்டர் மனோரமா ஆச்சு, தாயம்மான்ற அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. அவங்கள ஐஸ் வச்சு பேசுச்சுன்னா அந்த அந்த ஒரு பொய் சொல்லிட்டு தான் உள்ள வருவாரு, ஏன்னா அவங்க கேட்கற ஒரே கேள்வி வந்து நீ எங்க சொந்தக்கார பையனா இருக்கக்கூடாதுற மாதிரி வரும். அதுக்கு ஒரு கவுண்ட் கொடுத்துருப்பாரு. ஜெய்சங்கர் சார் தனது கதாபாத்திரம் அவரும் சிறப்பா பண்ணிருப்பாரு. வில் கொஞ்சம் வில்லனா கொஞ்சம் நெழுகல் ரவி அவர் நடிச்சிருப்பாரு. முக்கியமா கதை பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதுக்கு சும்மா காமெடி கதைன்ற மாதிரி ஒரு அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் வச்சு சிறப்பா பண்ணிருப்பாங்க. அதுக்கு இவங்க எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ணிட்டு கொடுத்த படம் தான். அப்போ அப்படி போகும்போது லெவல உண்மை தெரிஞ்சவனா ஒரு பிரிவு வரும். அந்த பிரிவுக்கு ஒரு அது மறுபடியும் ஒரு பாட்டு. ஆக்சுவலா அந்த முதல் பாட்டு எப்படின்னா அவர் தன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அழகா அப்போ ஒரு புதுமையா சொன்னாங்க, எல்லா இசைக்கரையும் உடம்புல வச்சுக்கிட்டு அதான் ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு. பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் 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 சிக்கு பம் சிக்கு பம் ச பம். அந்த ஆரம்பமே அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். இந்த பாட்டு அதிக நேரங்கள் ஒழிக்கிற பாட்டு, அதுல ஒரு ரெக்கார்டு. ஆனா ரசிகர்கள்லாம் கேட்டாங்க, வானொலி போடலும் கேட்பாங்க, டிவிலையும் பார்த்தாங்க, அவ்வளவு ஹிட்ஸ் ஆகுது. இந்த பாட்டு சோகமா ஒரு விஷயம் வரும், வர சொல்லி இந்நேரம் வனக்குயில் அழைத்தது வந்தேன் அப்படி ஒரு ரிப்பீட் சாங், அதுவும் இட்டு இப்படிலாம் கலந்த ஒரு இதுல மறுபடியும் ஒத்துக்கிட்டு இந்த லவ் சொல்ற நேரத்தில் வில்ல சும்மா இருப்பானா அவர் வில்லத்தன் நேர்கள் ரவி அந்த கேரக்டரோட வில்லத்தனம் பண்ணி அதை சுமூகமா முடிச்சு கிளைமேக்ஸ்ல எல்லாரையும் சிரிச்சபடி வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதுதான் சிங்காரவேலன். ஒரு மியூசிக்கல் இட்டு சாதாரண கதை இப்படி ஒரு விஷயம் தர முடியுமா, அப்படி ஜெயிச்ச படம் தான் சிங்காரவேலன். மீண்டும் சந்திப்போம்.